வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் இக்காமால் உங்கள் அக்காஃபீல் ஹுரூப் படிச்சுட்டாங்க அப்படின்னா, அதை எப்படி எடுக்கிறது, அப்படி எடுத்துட்டு எப்படி ஊருக்கு வர்றது, இல்லை எடுக்காமையும் எப்படி உங்கள் ஊருக்கு அதாவது இந்தியாவுக்கு வரலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு மூணு டைப் இருக்குது. இந்த மூணு வழியும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு வரலாம். அந்த மூணு வழியும் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஹுரூப்னா சின்னதாக நான் சொல்லிடுறேன். ஹுரூப்புங்கிறது நீங்கள் ஒரு எந்த கஃபீல்ட்ட வேலைக்கு வரீங்களோ அந்த கஃபீல்ட்டை நீங்கள் வேலை பார்க்காம வேறு இடத்துல வேலை பார்த்துட்டோ, இல்லை அங்கே வேலை பார்க்காம வெளில போயிட்டோ, இல்லை அந்த கஃபீல் வந்து உங்கள் மேலே இல்லை நம்மகிட்ட வேலையை சரியாக வேலை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்கிட்ட ஓடி போயிட்டான் அப்படின்னு உங்கள் இக்காமா மேலே அவங்க அடிக்கிறது தான் ஹுரூப். அதாவது ஆப்சண்ட் அப்படின்னு அடிப்பாங்க. நம்ம ஊரில் ப்ரெசன்ட் ஆப்ஷன் ப்ரெஸ் ஆப்சண்ட் அப்படிங்கிறது தான் ஹுரூப்பும்பாங்க. அந்த ஹுரூப் எடுக்காமல் நீங்கள் வெளியிலையும் போக முடியாது. ரெண்டு ஹுரூப்பு இக்காமலை ஹுரூப்னு சொல்லுங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் சவுதி அரேபியாவில் வெளியில் போகிறீங்க, மார்க்கெட்டில் போகிறீங்க, போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்னா உங்களை ஜெயிலில் போடுவாங்க, இல்லாத ஃபைன் போடுவாங்க. சரி, இந்த ஹுரூப்பை எடுக்கும் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹுரூப் அடித்த 10 நாளுக்குள்ளே உங்கள் யார் உங்களுக்கு ஹுரூப் அடித்தாங்களோ அவங்க நினச்சா கேன்சல் பண்ண முடியும். அது 10 நாளுக்குள்ளே. சரி, ஹுரூப் அடித்து 10 நாளுக்கு மேலே ஆகிட்டு அப்படின்னா அவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் அவங்களால ஹுரூப்பை எடுக்க முடியாது. அதாவது உங்கள் கஃபீல யார் உங்களுக்கு ஹுரூப் அடித்தாங்களோ அவங்களே நினச்சாலும் ஹுரூப் எடுக்க முடியாது. அப்புறம் நீங்கள் அந்த ஜவஜாட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி லேபர் கோர்ட் வழியாக தான் நீங்கள் ஹுரூப்பை எடுக்கணும். ஸோ அது ரொம்ப ப்ராசஸிங். அது உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா மட்டும் இல்லை அப்படின்னு நீங்கள் நிரூபித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஹுரூப் எடுத்து விடுவாங்க. அப்படி இல்லை இல்லைன்னா உங்களை ஹுரூப் எடுக்க முடியாது. வேணும்னே உங்கள் கஃபில் உங்கள் மேலே பழி போட்டு உங்களை எடுக்க முடியாமல் ஆக்கலாம். ஸோ இதுக்கு டைம் கேம் எல்லாம் வேஸ்ட்டு. ஓகே, இது ஒரு வழி. ரெண்டாவது வழி என்னன்னு சொன்னால், உங்கள் இந்தியன் எம்எஸ் இருக்குல்ல, அந்த இந்தியன் எம்எஸில் மெயில் பண்ணலாம். அதாவது labor.dria@meea.gov.in அந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். அதாவது சில பேர் டேரெக்டாக போகிறவங்க டேரெக்டாக போகலாம். ஸோ அது டேரெக்டாக போகிறப்ப என்ன ப்ராசஸ்ங்கிறத பின்னாடி சொல்கிறேன். இப்போ டேரெக்டாக போக முடியாது, கம்யூனிட்டாக வெளியில் போக முடியலை, வெளில போனால் போலீஸ் பிடிச்சிருவாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. உங்கள் மொபைலில் இருந்துகிட்டே நான் அந்த டிஸ்பிளேயில் காட்டும் அந்த மெயில் ஐடி, அந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இதேமாரி இத்தனை வருஷம் ஆச்சு, என் அக்காமா என் பேர் இது, என் அக்காமா நம்பர் இது, இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு ஹுரூப் அடிச்சிட்டாங்க, நான் இப்போ ஊருக்கு போகணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு போட்டு உங்களோட பாஸ்போர்ட் காப்பி, உங்களுடைய இக்காமா காப்பி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணி விடலாம். அவன் மெயில் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஒரு மறுபடியும் ரிப்ளை பண்ணுவாங்க. உடனே பண்ண மாட்டாங்க, அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே வந்துச்சுன்னா ரிப்ளை வரும். இதேமாரி உங்களை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நேராக வர சொன்னால் நேராக வரலாம், மெயில் அவங்களே கான்டெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேசுவாங்க. இது ஒரு வழி. அப்படி இல்லை அப்படின்னா, அந்த இந்தியன் எம்எஸ்சி வெப்சைட்குள்ளேயே போயிட்டு அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மோட லிங்க்கோட அந்த டிஸ்கிரிப்ஷன் தரேன். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க எல்லா ரீசன் கேட்பாங்க. உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் கேட்பாங்க, இக்காமா நம்பர் கேட்பாங்க, எந்த ஏரியாவில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர், உங்கள் மெயில் ஐடி, எதனால் ஹுரூப் படித்தாங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு அப்ளிகேஷன் வைப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ஃபார்மை அப்ளை பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா, சப்மிட் கொடுத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இந்தியாவிலேருந்து சவுதியிலேருந்து இந்தியா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு இந்தியன் எம்பசியை கொடுத்துருவாங்க. இது வந்து வெப்சைட் வழியாக பண்ணுறது. சரி, இப்போ எனக்கு நெட்டு இல்லை, எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது, எனக்கு படிக்க தெரில, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, டேரெக்டாக இந்தியன் எம்பசி போயிருந்தேன். அதாவது இந்தியன் எம்பசினால் இந்தியன் எம்பசி போகணும் அப்படின்னு கிடையாது. இந்தியன் எம்பேசி சவுதிலேயே ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு விஎஃப்எஸ் அப்படின்னு ஒரு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ண தரும், அதோடய லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். எங்கெங்கெல்லாம் அந்த இந்தியன் எம்பசி அப்ரூவல் கொடுத்த ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு நான் கீழே கொடுக்குறேன். நம்ம அட்டஸ்டெல்லாம் வாங்குவோம்ல அந்த இடத்துல, கீழே கொடுக்குறேன். அதை அனுப்பினவே உங்கள் ஏரியாவில் உங்கள் ஏரியா பக்கத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அங்கே டைரெக்டாக போயிடுங்க. அவர் டைரெக்டாக போய் நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ மொத்தம் 60 ரூபா ஃபார்மு, அப்புறம் போகிற ஒரு செலவுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 200 ரூபாவில் முடிஞ்சு போயிடும். 200 ரூபாய் போய் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணி 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இந்தியாவுக்கு அனுப்பி விட்றாங்க. ஏன் 3 மாதம் டைம் எடுக்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேரெலாம் போயிட்டு தான் உங்கள் பேருக்கு வரணும். ஸோ அதனால் 3 மாதம் வரும், கண்டிப்பாக 3 மாதம் வரும். இந்தியன் எம்பசியில் அப்ளை பண்ணவே உங்களுக்கு 3 மாதம் எடுத்துரும். எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் போக வேண்டியதான் சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு. சரி, இப்போ நான் ஹுரூப் எடுக்காமல் சவுதி எம்பசி வழியாக நான் இந்தியா போயிட்டேன் அப்படின்னா, நான் திரும்ப வர முடியுமா அப்படிமாரி கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக 3 வருஷத்துக்கு திரும்ப வர முடியாது. ஹுரூப் எடுக்காமல் சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு போயிட்டீங்க, இந்தியன் எம்பசி வழியாக போயிட்டீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு வர முடியாது. நீங்கள் வேணால் இந்தியன் எம்பசியில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க.
ஓகேங்களா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியோ எம்பசியில் எதுவுமே கேட்டுருங்க. இப்போ நான் அப்ளை பண்ணால் போயிட்டு ரிட்டர் வர முடியுமா அப்படிலாம் கேட்டுட்டு அப்புறம் அப்ளை பண்ணேன். 3 வருஷம் வர முடியாது, 3 வருஷம் கழித்து நீங்கள் வரலாம். ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொசீஜர். குரூப்படுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா நீங்கள் போய் கேஸ் போட்டு அப்புறம் குரூப் எடுக்கணும். அப்படி இல்லைனா இதே மாதிரி எம்பசி வழியாக தான் போய் இந்தியாவுக்கு போகலாம். இந்தியாவுக்கு போகிறதுக்கு பிரச்சனையே கிடையாது, 3 வருஷம் தான் டைம் இருக்கும், உடனே போயிடலாம். ஆனால் ரிட்டர்ன் வர்றது மட்டும் கஷ்டம். ஓகேங்களா, இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குரூப்பில் எல்லாருக்கும் சின்ன இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்